அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க என்பது போல நியூசிலாந்து கிரிக்கெட்டின் நிலைமையானது தற்போது மோசமாய் கொண்டே செல்கிறது. அதாவது நியூசிலாந்து பிளேயர்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் நடைபெறவுள்ள டி ட்வெண்டி லீக்குகளில் அதாவது பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்காக விளையாட முடிவு செய்து வருகின்றனர். ட்ரென்ட் போல்ட், ஜிம்மி நீசம், லாக்கி ஃபெர்குசன், கேன் வில்லியம்சன் உட்பட தற்போது ஃபின் ஆலன் மற்றும் டெவான் கான்வே போன்ற பிளேயர்களும் கூட நாட்டுக்காக விளையாடுவதை தவிர்த்துவிட்டு தற்போது பிரான்சைஸ் கிரிக்கெட்டில் விளையாட ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன்படி ட்ரென்ட் போல்ட், ஜிம்மி நீசத்தை பொறுத்தவரை இருவருமே ஐசிசி டோர்னமெண்டில் மட்டுமே நாங்கள் விளையாடிக் கொள்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்து கிரிக்கெட்டிலிருந்து விலகிவிட்டனர். இதன்படி மத்திய ஒப்பந்த ஊதிய பட்டியலிலிருந்து கூட இடம் வேண்டாம் என்று விலகிவிட்டனர். இதே போல லாக்கி ஃபெர்குசன் மற்றும் கேன் வில்லியம்சன் விலகிய நிலையில் பட்டாபாக்கியம், படாட்டி, லேகியம் என்று நியூசிலாந்து கிரிக்கெட்டில் விளையாடி வந்த ஃபின் ஆலனும் கூட தற்போது ஒப்பந்த பட்டியலே வேண்டாம் என்று விலகிவிட்டார். குறிப்பாக டவான் கான்வே பார்த்தோம் என்றால் கேஷுவல் கான்ட்ராக்ட் என அழைக்கப்படும் ஒரு பிரிவின் கீழ் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது இதற்கான அர்த்தம் என்னவென்றால் டவான் கான்வே சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள ஏசிய டி ட்வெண்டி லீக்கில் ஜனவரி மாதம் மட்டும் எப்போதும் விளையாடுவார் என்பது இதற்கான அர்த்தமாகும். இதன்படி இந்த ஏசிய டி ட்வெண்டி லீக்கானது நடைபெறும் காலகட்டத்தில் நாட்டுக்காக விளையாடக்கூடிய போட்டிகள் வந்தாலும் கூட டவான் கான்வே அதில் விளையாட மாட்டார் என்பதுதான் இதன் அர்த்தமாகும். இதன்படி ஜனவரி மாதம் எஸ்ஏ டி ட்வெண்டி லீக் நடைபெற இருக்கும் பட்சத்தில் அப்போது நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காக்கு எதிரான சீரீஸில் டவான் கான்வே விளையாட போவதில்லை. ஆனால் நடப்பாண்டில் மீதமுள்ள மாதங்களில் நியூசிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் என்றும் அடுத்த ஆண்டு சாம்பியன் ஷாபி ஓடி டோர்னமெண்டில் விளையாடுவார் என்றும் பின்னர் டெஸ்ட் உலகக்கோப்பை பைனல் போட்டியில் விளையாட நியூசிலாந்து தகுதி பெற்றால் அதிலும் கூட கான்வே விளையாடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனவரி மாதம் மட்டும் தன்னால் நாட்டுக்காக விளையாட முடியாது என்று விலகிவிட்டார். இதற்கான பெயர் தான் கேஷுவல் கான்ட்ராக்ட் என்று நியூசிலாந்து கிரிக்கெட் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பேசியுள்ள டவான் கான்வே நாட்டுக்காக விளையாடுவதுதான் எனது உச்சபட்ச ஆசை, ஆனால் குடும்பத்தில் ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இதுபோன்று டி ட்வெண்டி லீக்கை தேர்வு செய்ததாக கூறியுள்ளார். மேலும் இது குறித்து பேசியுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் தலைமை அதிகாரி ஸ்காட் வீனிங் இதுபோன்று பிளேயர்கள் வெளியில் கிடைக்கும் வாய்ப்புகளை தேடி செல்வது அவர்களுக்கான மாற்று பிளேயர்களை தேடிக்கொண்டு வந்து எங்கள் அணியை பலமாக வைத்திருக்க வேண்டிய சவாலான சூழ்நிலையை உருவாக்குகிறது, எனவே இந்த சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொண்டு பலமாக நிற்க முயற்சி செய்வோம் என்று கூறியுள்ளார்.